வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தன் ஆர்பி சேனல். நான் உங்கள் ஆனந்தன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கேனர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் வந்து ஒரே இதில் வந்து ஸ்கேனர் கிளாஸ் உள்ள வந்து ஸ்கேனர் உள்ள நிறைய இமேஜஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து கிராப் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு இமேஜுமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து கிராப் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிராப் பண்ண வரல அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இமேஜுமே வந்து செப்பரேட்டா வச்சு ஒவ்வொரு இமேஜா வந்து கிராப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜுமே வந்து கிராப் பண்ண தேவையில்ல. அண்ட் இது வந்து போட்டோஷாப் மூலமாகவே வந்து இதுல ஒரு சின்ன ஆப்ஷன் ஒன்று இருக்கு போட்டோஷாப்ல. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம வந்து கிராப் பண்றது ஈஸி. அண்ட் வந்து அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணியும் கொடுத்துரும். நம்மளுடைய போட்டோஸை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணியும் கொடுத்துரும். ஸோ அதற்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெமோக்காக ஒரு இமேஜை வந்து நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா 4x6 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இமேஜ் வச்சிருக்கேன். அண்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மூணு போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிட்ட எந்த இமேஜ் இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி ஒரே டைம் வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்துக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பாஸ்போர்ட் சைஸ் எல்லாம் வந்து நான் கிராஸ் எதற்காக வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுடைய போட்டோஸ் வந்து நீங்க ஸ்கேன் பண்ற அவசரத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து போட்டோ ஸ்கேனர்ல வச்ச உடனே வந்து ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சப்போஸ் வந்து உங்களுடைய போட்டோஸ்னுடைய அலைன்மெண்ட்டே வந்து கிராஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் டெமோக்காக தான் இந்த மாதிரி வந்து இந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ரொட்டேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி இதை வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜஸ் வந்து இதை வந்து ஃபோட்டோஷாப்ல ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து இமேஜை வந்து ஃபோட்டோஷாப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் வந்து இந்த மாதிரியான கிராப் டூலை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு இமேஜஸாக வந்து கிராப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் மட்டும் இதை கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்க கிராப் பண்ணணும் அப்படின்னா திரும்ப இதே இமேஜை வந்து நீங்க திரும்ப வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் வந்து செய்யணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய மெத்தட். ஸோ இதே வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் இப்போ நாம ஈஸியாக வந்து எப்படி வந்து இதை வந்து கிராப் பண்ணி அந்த வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு இந்த இமேஜை வந்து உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஃபைலில் வாங்க, ஃபைல் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். வந்து ஃபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட் ஆப்ஷன் மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் அண்ட் ஸ்ட்ரைட்டன் ஃபோட்டோஸ்னு இருக்கும். ஸோ இந்த கிராப் அண்ட் ஸ்ட்ரைட்டன் ஃபோட்டோஸ் மேலே தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒன் கிளிக் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து கிராப் பண்ண முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃபோட்டோலேருந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோஸ்லையுமே வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் தான் வந்து நான் வந்து டைரக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வச்சுருந்த ரொட்டேஷன் வேறு டைரக்ஷனில் வச்சுருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப வந்து இந்த இடத்துல இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ரொட்டேஷன் போங்க. இமேஜ் ரொட்டேஷனில் நான் கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுக்குறேன். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்தேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜாக வந்து கிராப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து எந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷனில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் வெர்ஷன், அதாவது வந்து CS2, CS3, CS4, CS5, CS6 அந்த மாதிரி வந்து சிஎஸ் வெர்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து இதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிசி வெர்ஷன்லேயும் வந்து இது அவைலபிள் இருக்கு. மாதிரி வந்து ஸ்கேன் காப்பியை வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பெறணும்னா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற இந்த மாதிரியான வீடியோஸினுடைய அப்டேட்ஸினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்து வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.